நேற்று வந்து இந்த மூன்றாம் நிலை காட்சியான திரிபு காட்சியோட அனுபவம் வந்து அஞ்ஞானம்னா அது அறியாமன்னு பார்த்தோம். அதே மாதிரி இந்த இரண்டாம் நிலை மனக்காட்சி அனுபவம் வந்து அறிவு அடிப்படையாக வச்சிருக்கிற ஞானம்னும் முதல் நிலை புலன்காட்சி அனுபவம் வந்து யோக நிலைன்னு பார்த்தோம். இதுல பெரும்பாலும் நம்ம எல்லாத்துக்கிட்டையுமே இந்த அஞ்ஞானத்தோட அதாவது அறியாமையோட ஆதிக்கம் தான் ரொம்ப அதிகமா இருக்குது. அதை இன்னைக்கு கொஞ்சம் ஆராய்ச்சி பார்க்கலாம். மனுஷனா வந்து நாம ஒவ்வொரு காலத்திலையும் துன்பத்தோட போராடிட்டு வரோம். துன்பமும் பயமும் நம்மள பயம் காட்டி துரத்திக்கிட்டே இருக்குது. நாம அதை எடுத்து போராடுறோம் இல்லாட்டி தப்பி ஓட பாக்குறோம். ஆனாலும் அது நம்மளை விட்டு போக மாட்டேங்குது. அதை எதிர்க்கிறதுக்கு நம்மளும் ஒவ்வொரு சமயத்துல பலவிதமான மார்க்கத்தை உண்டு பண்ணி அதை பயன்படுத்தி போராடி தப்பி ஓட பாக்குறோம். நம்மளோட போராட்டம் எல்லாமே ஒரு நிலையான இன்பத்தை அடையிறது தான். அதனால நம்மளோட முயற்சியும் மாற்றங்களும் இந்த நிலையான இன்பத்தை தருவதா வாக்குறுதி கூடுற ஒரு நடைமுறையா தான் இருக்குது. எனக்கு இன்பம் வேணும்னு நீங்க கேட்ட உடனேயே இல்லாட்டி என்னோட துன்பம் எல்லாம் மறைஞ்சு போயிடும் நீங்க கேட்ட உடனேயே நான் வந்து அதான் இந்த மார்க்கமெல்லாம் உங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு வந்திருக்கு. இதை செய்யுங்க அதை செய்யுங்க உங்க துன்பம் எல்லாம் பறந்து போயிடும் நீங்க தேடி இன்பம் எல்லாம் உங்ககிட்ட ஓடி வரும்னு உங்களுக்கு வழிகாட்டுற மாதிரி தான் எல்லா மத மார்க்கமுமே இருக்குது. நான் ஏன் துன்பப்படுறேன் நான் ஏன் இன்பத்தை நாடுறேன்னு உங்களை நீங்களே கேட்டுக்க சொல்லி யாருமே அறிவுறுத்துறது கிடையாது. அதுக்கு மாறா நீங்க செயல்படுறதுக்கு ஒரு செயல்முறைய தியானம் பிரார்த்தனை ஜபம் தொழுகைன்னு உங்களுக்கு அறிமுகம் செஞ்சு வச்சிருக்கு. சரி, நாம ஏன் இந்த இன்ப துன்ப அமைப்புல சிக்கி தவிக்கிறோம், அதுல இருந்து ஏன் விடுபட முடியல? நாம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த மூன்றாம் நிலை திரிபு காட்சியோட இயல்பே இதுதான். அதுவே நம்ம யதார்த்த வாழ்க்கை அமைப்பா நம்மளுக்கு தோன்றதால அதுல இருந்து அதுக்கு அப்பால போக முடியும்னு நம்மளுக்கு தோணக்கூட மாட்டேங்குது. அப்படியே இதை விட்டு விலகி ஓடணும்னு முயற்சி செஞ்சாலும் அதுவும் ஒரு இன்பத்தை தேடுற முயற்சியாவே அமைஞ்சு போயிடுது. அதுவும் அந்த முயற்சி நடக்கிற இடமும் இந்த மூன்றாம் நிலை காட்சியில தான் அதோட எல்லைக்குள்ளதான் இருக்குங்கிறது இன்னும் கொஞ்சம் ஆச்சரியமாவும் இருக்குது. அதாவது நம்ம அனுபவத்தையெல்லாம் நம்ம மூணு தன்மையா பிரிச்சு பார்த்தோம். முதல்ல நம்ம புலன்கள் மூலமா நம்மளுக்கு வெளியில இருக்கிற பொருளோட தொடர்பு கொள்றோம். நம்ம புலன்கள் தான் நம்மளுக்கு பொருளை காட்டி தருது. புலன்கள் வேலை செய்யாட்டி நம்மளால எந்த பொருளையும் அறிய கூட முடியாது. அதனால முதல்ல புலன்கள் மூலமா உணர்றோம், இது வந்து புலன் காட்சின்னு பார்த்தோம். ரெண்டாவது வர்றதுதான் இந்த மனங்கிறது. புலன்கள் கிட்ட கண்ட காட்சிக்கு பொருள் சொல்லி விளக்கம் தர்றதுதான் இந்த மனம். மனசுல மண்டி கிடக்கிற எல்லா செய்தி மூலமா நம்ம மனம் வந்து புலன்கள் கொண்டு வர உணர்வுக்கு ஒரு கருத்து பூர்வமான அறிவு பூர்வமான வடிவம் கொடுக்குது. இது வந்து மனக்காட்சியா இருக்குது. நம்ம மனசு அடையாளம் காட்டிய பொருளை வந்து அடுத்தாப்புல நம்ம மூன்றாவது நிலையை வந்து விருப்பு வெறுப்பு அடிப்படையில பற்றி பிடிக்குது. இது மூணாவது காட்சி திரிபு காட்சியா இருக்குது. முதல்ல வருது புலன் காட்சி. இது ரொம்ப யதார்த்தமானது, எல்லாத்துக்கும் பொதுவா இருக்குது. நம்ம புலன் எல்லாம் நம்ம நல்ல கண்ணாடி மாதிரி தான் பாக்குறதெல்லாம் அப்படியே பிரதிபலிக்குது. ரெண்டாவது காட்சி மனக்காட்சி. இது ஒரு செய்தி காட்சி. இங்க ஒவ்வொரு பொருளுக்கும் தன்னிலை விளக்கம் கிடைக்குது. யாரோட விருப்பு விருப்ப அடிப்படையிலையும் இது இங்க விளக்கம் தரப்படல. மூணாவது காட்சி வந்து திருப்பி காட்சியா இருக்குது. இங்க இது எனக்கு வேணும் இல்லாட்டி வேணாங்கிற இன்ப துன்ப அமைப்பை ஆதாரமா வச்சுக்கிட்டு நாம காணற பொருள் எல்லாம் திருவி செஞ்சு பார்க்குது. அதனால ரெண்டாவது காட்சி வந்து ஞான காட்சியா இருக்குது. மூணாவது காட்சி வந்து அஞ்ஞான காட்சியா இருக்குது. இந்த அஞ்ஞான காட்சியை பத்தி எல்லாம் நம்ம நாளைக்கு கொஞ்சம் விரிவா பேசலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம நேற்று வந்து இந்த காட்சிகளை பத்தி பேசும்போது முதல் காட்சி வந்து புலன் காட்சி, இரண்டாவது காட்சி மனக்காட்சி அதாவது ஞான காட்சி, மூணாவது காட்சி வந்து அஞ்ஞான காட்சின்னு பார்த்தோம். இந்த அஞ்ஞான காட்சி தான் வந்து நம்மளோட இயல்பு நிலையாகவும் யதார்த்த நிலையாகவும் அமைஞ்சு போச்சு. அதுல இருந்து நாம விடுபட முயல்றது கூட நம்மளை இன்னும் ஆழமா அதுலயே கொண்டு போய் இழுத்து விட்டுருது. நாம அஞ்ஞானத்துலதான் இருக்கோங்கிற உணர்வு கூட இல்லாமல அந்த அஞ்ஞானத்திலேயே இருந்துகிட்டு இருக்கோம்.
அஞ்ஞானத்துல ஏற்படுற சில முரண்பாட்டு உணர்வுகள் கூட நம்மள ஆதரிக்கவும் செய்யறோம். சில சமயம் நம்மளுக்கு பயம் வருது. இது ஞானம் நியாயமான பயம்தான்னு அதை வந்து நம்ம நியாயப்படுத்திடுறோம். சில சமயம் கோபம் வந்தாலும் அதுவும் நியாயமான கோபம் தான் நியாயப்படுத்துறோம். அப்புறம் நம்மளே அந்த கோபத்தையும் பயத்தையும் வென்று எடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப பாடுபடுறோம். இப்படி நம்மளோட முயற்சி அமைப்போட யதார்த்த தன்மையில கூட ஏகப்பட்ட முரண்பாடு இருக்கு. இந்த மூன்றாம் நிலை காட்சியில வந்து இந்த மாதிரி குளறுபடி எல்லாமே ரொம்ப சகஜமா இருக்குது. இங்க இது மாதிரி குளறுபடி எல்லாம் ஏற்படத்தான் செய்யுது. இந்த மூன்றாம் நிலை காட்சியிலிருந்து முழுமையா நம்ம விடுபட முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இந்த கேள்விக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம இந்த மூன்றாம் நிலை காட்சி இல்லாம வாழ முடியுமா? முதல்ல இந்த மூன்றாம் நிலை காட்சி இல்லாத வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்வி நம்ம பார்ப்போம். முதல் நிலை காட்சி தான் எல்லாத்துக்கும் பொதுவா இருக்கு. இதுல வந்து நம்ம ஒரு பொருளை புலன் மூலமா அறியறோம். இரண்டாம் நிலை காட்சியில வந்து அதை புரிஞ்சுக்கிறோம். இந்த முதல் ரெண்டு நிலை காட்சியுமே எல்லாத்துக்கும் பொதுவா தான் இருக்குது. எல்லாருமே மலர மலர்னு பாக்குறோம், மனுஷன மனுஷன் தான் பாக்குறோம். பொதுவா நாம செயல்படுறதுக்கு இந்த ரெண்டு மட்டுமே போதுமானதா கூட இருக்குது. உணர்வும் அறிவும் மட்டுமே போதும். விருப்பு வெறுப்புங்கிற இந்த மூன்றாம் நிலை வந்து எந்த வகையிலுமே தேவையில்லை. நாம இந்த மூன்றாம் நிலை காட்சியோட எல்லைக்குள்ள நுழையாமலேயே இந்த முதல் ரெண்டு நிலை காட்சிக்குள்ளேயே அறிவுபூர்வமான ஒரு வாழ்க்கைய அமைச்சுக்க முடியும். ஆனா விருப்பு வெறுப்பு இல்லாததால அது ஒரு உப்புச்சப்பு இல்லாத ஒரு பைத்தியகாரத்தனமான வாழ்க்கை மாதிரி தோணலாம். ஆனா உண்மையில அது எத்தனை உன்னதமான வாழ்க்கை அப்படிங்கறத வாழ்ந்து பார்த்தாதான் தெரியும். அந்த உன்னதமான வாழ்க்கை மேல ஆசைப்படக்கூட முடியாது. ஏன்னா அந்த ஆசைப்படுறது கூட இந்த மூன்றாம் நிலையோட எல்லைக்குள்ளதான் அது நடக்குது. இத பத்தியெல்லாம் நம்ம நாளைக்கு கொஞ்சம் விரிவா கொஞ்சம் ஸ்லோவாவே போறோம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். இப்ப இந்த நம்ம வந்து இந்த முதல் ரெண்டு நிலை காட்சி சொல்றோம் பாத்தீங்களா, இந்த புலன் காட்சியும் மனக்காட்சியும், இது நடக்கிறதுக்கு நம்ம முயற்சி வந்து சுத்தமா தேவையே இல்லை. அது யதார்த்தமாகவும் தானாகவும் நடக்குது. நாம விரும்பினாலும் விரும்பாட்டியும் நாம முயன்றாலும் முயலாட்டி போனாலும் இத இந்த முதல் ரெண்டு நிலை காட்சியும் தானாகவே நிகழ்ந்துகிட்டு தான் இருக்குது. உண்மையிலே சொல்ல போனா நம்மளோட விருப்பமும் முயற்சியும் தான் அதுக்கு தடையை ஏற்படுத்தி இந்த மூன்றாவது நிலையான அஞ்ஞான நிலைக்கு நம்ம இழுத்துக்கிட்டு போகுது. இப்ப நம்மளோட பிரச்சனை தான் என்ன, மூணாவது நிலை செயல்படுது, அதனால இந்த முதல் ரெண்டு நிலையும் முக்கியத்துவம் கிடைக்காம இருக்குது. மூணாவது நிலைக்கு அது விட்டு கொடுத்துருது. இப்ப இந்த மூன்றாம் நிலையோட ஆதிக்கம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த மூன்றாம் நிலையோட ஆதிக்கத்தை எப்படி குறைக்கிறது அப்படிங்கறதான் நம்மளுடைய பிரச்சனையா இருக்குது. அதாவது முதல் ரெண்டு நிலையும் செயல்படணும், மூன்றாம் நிலையோட ஆதிக்கமும் இருக்கக்கூடாது. சரி, இந்த ஆய்வு வந்து எந்த பகுதியில் ஏற்படுது? இரண்டாம் நிலை காட்சியிலையா இல்லாட்டி மூன்றாம் நிலை காட்சியிலையா? அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஆய்வுனா என்னன்னு முதல்ல கொஞ்சம் விளங்கிக்கணும். இப்ப இரண்டாம் நிலையில செய்யப்படுற ஆய்வுக்கும் மூன்றாம் நிலையில செய்யப்படுற ஆய்வுக்கும் உள்ள வித்தியாசத்தை வந்து நம்ம இதன் மூலமா கொஞ்சம் விளங்கிக்கலாம். இப்ப மூன்றாம் நிலை செய்யப்படுற ஆய்வு வந்து ஒரு முடிவை எதிர்பார்த்து ஒரு முடிவு மேல நம்ம வச்சிருக்கிற பற்றுனால செய்யப்படுது. நம்ம விருப்பத்தை அடித்தளமா வச்சிருக்குது, விருப்புகளால பாதிக்கப்படக்கூடியதா இருக்குது. ஆனா இந்த இரண்டாம் நிலையில செய்யப்படுற ஆய்வு இருக்கு பாருங்க, அது அப்படி இல்லை. அது ரொம்ப சுதந்திரமானது, விருப்பு வெறுப்புக்கு உட்படாம இருக்குது, அறிவுபூர்வமா இருக்குது, உண்மையை மட்டுமே உள்ளத உள்ள மாதிரி காட்டுது. இது செயல்படுறதுக்கு எந்த நோக்கமும் இல்லாம இருக்குது. உள்ளத உள்ளவாறு பாக்குறதும் புரிஞ்சுக்கிறதும் இந்த இரண்டாம் நிலையோட யதார்த்தமா இருக்குது. அதுக்கான உயிரோட்டம் அதுலயே இருக்குது. அதுக்கு அந்நியமான உந்து சக்தி எதுவும் நோக்கங்கிற பேர்ல அங்க தேவையில்லாம இருக்குது. ஆனா இந்த மூன்றாம் நிலையில வந்து அந்த ஆய்வுக்கு ஒரு நோக்கமும் ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குது. அது இல்லாம அங்க ஆய்வுனே எதுவும் கிடையாது. ஆக இந்த இரண்டாவது நிலை காட்சியில செயல்படுற ஆய்வுக்கு நோக்கம் எதுவும் இல்லாததுனால அது எதுக்கும் கட்டுப்பட்டது கிடையாது. அதனால அது சுதந்திரமா செயல்படுது,
உள்ளத உள்ளத மாதிரி காட்டுது. இப்படிப்பட்ட ஆய்வுல தான் நம்ம உண்மையே கண்டுபிடிக்க முடியும். இந்த மூன்றாம் நிலை காட்சியில வந்து ஆதிக்கம் செலுத்துற சமயம்ன்றதுனால இந்த முதல் ரெண்டு நிலை காட்சி வெளிப்படாம அதுக்குள்ளார வந்து மறைஞ்சு போய் நிக்குது. இந்த மூன்றாம் நிலை காட்சி வந்து ஏன் இப்படி ஆதிக்கம் செலுத்துது, இந்த ஆதிக்கத்தை அது எப்ப இழக்கும், இப்ப இந்த ரெண்டாம் நிலை காட்சியிலிருந்து நம்மள அறியாமலேயேதான் நம்ம மூணாம் நிலை காட்சிக்கு வந்து பழகி போயிட்டோம். நம்மளோட வளர்ப்பு முறையும் சமுதாய சிந்தனையும் பழக்க வழக்கமும் இந்த மூன்றாம் நிலை ஆதாரம் வச்சுதான் எங்கிட்டே வர்றதுனால அதை நம்ம வந்து ஒரு யதார்த்தமான நிலையில கூட அதை அங்கீகரிச்சுட்டு வந்துடுறோம். இப்ப இந்த மூன்றாம் நிலையிலிருந்து விடுபட்டு செயல்படுற சாத்தியம் எதுவும் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இப்ப இந்த கேள்விக்கு வந்து விடையை சொல்றது யாரு? நீங்க கேள்வி கேட்டு அதுக்கு இன்னொருத்தர் பதில் சொல்லி திருப்தி செய்யற மாதிரி அந்த கேள்வி இருக்குது. இங்க கேள்வி வேற பதில் வேற இல்ல, கேள்வியே தான் பதிலாக இருக்குது. கேள்விங்கிறது பதிலை நோக்கி போற ஒரு பயணமா இருக்குது. இதுக்கு வந்து ஒரு பாலம் வந்து தேவைப்படுது. இப்ப அந்த பாலத்தை வந்து நம்ம போட்டு கொடுத்துட்டோம். கேள்வி கேட்கிற நீங்க தான் அந்த பாலத்தை பயன்படுத்தி பதிலை வந்து அடையணும். இப்ப வந்து உங்களுக்கு பாலம் வந்து பல பலன்னு நம்ம போட்டு கொடுத்ததுனால நீங்க தான் அதுல தைரியமா ஜம்முன்னு பயணம் செய்யணும். நாளைக்கு வந்து நீங்க எப்படி எல்லாம் போறீங்கன்னு சொல்லி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.